close till I get up. Time is barely on our side. I don't wanna waste what's left. The storms we chase are leading us, and love is all we'll ever trust. Yeah, no, I don't wanna waste what's left. And Hi friends, நம்ம இன்னைக்கு ஒரு பெஸ்ட் கேக் ஷாப் தான் பார்க்க போறோம். இந்த கேக் ஷாப்ல என்னென்ன ஸ்பெஷல் சொல்லி நான் என் அங்கிள் ரிக்வஸ்ட் பண்ணேன். அப்படி இருந்தால் தான் மீனிங் ஃபுல்லாகவும் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னி வர வீடியோஸ் எல்லாமே அவர் மூலமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ எல்லோரும் சேஃபாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்க நான் நம்புகிறேன். அண்ட் இன்றைக்கி பார்க்கவே இருக்கிற இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்ராக்டிவாக எனக்கு தோணுன இந்த கேக் ஷாப் பற்றி தான். ஸோ வாங்க அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். சென்னை கேக் ஃபாரஸ்ட் நம்மளோட ஷாப்பு. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாவலூரில் சிக்னலில் இருக்குது. நம்ம கடையோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா பை ஒன் கேஜி கெட் ஆஃப் கேஜி ஃப்ரீ பண்ணுறோம். அது இல்லாமல் கேக்கு இப்போ உடனே வேணும்னாலும் ஒரு 10 to 15 minutes உங்களை உட்கார வச்சு உடனே ரெடி பண்ணி தருவோம். அதான் நம்மளோட கடையோட ஸ்பெஷலு. அது இல்லாமல் நம்ம கஸ்டமைஸ் கேக்கு, வெட்டிங் கேக்ஸு, அப்புறம் பார்பி டால், இது மாதிரி எப்படி எந்த மாதிரி கேக் கேட்குறீங்களோ அதை நாங்கள் அப்படியே அதே மாதிரி பண்ணி தருவோம். அதான் எங்களோட ஸ்பெஷலு. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா மித்த இடத்துலலாம் போனீங்கன்னா டிசைன் கேக்லாம் இருக்காது, நார்மல் கேக்ஸ் தான் வச்சுருப்பாங்க. அப்படி இல்லை, நம்ம கடையில் எப்போ வந்தாலுமே ஏதாச்சும் ஒரு டிசைன் கேக் இருக்கும், வந்தோடனே பார்த்து எடுத்துகிட்டு போவாங்க. அதான் நம்ம கடையோட ரொம்ப ஸ்பெஷலு. அதை இல்லாமல் நம்ம கேக்ஸு, டோனட்ஸு, அப்புறமேட்டு குக்கீஸு, குக்கீஸ்லாம் கிரா கொடுத்துட்ருக்கோம். சேவரிஸு எல்லாமே இருக்குது நம்மள்ட்ட. அப்புறம் வால்நட் கேக்ஸு, இந்த ஸ்பெஷல் கேக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் அப்போ தான் கிடைக்கும் நம்மள்ட்ட. எல்லா நாளுமே 365 days கிடைக்கும். எப்போ வந்தாலும் வால்நட் கேக் இருக்கும், பனானா வால்நட் கேக்கு, கேரட் கேக்கு, மில்க் புட்டிங்கு, அப்புறம் கேஷ்யூ கேக். இதெல்லாம் வந்து எல்லா ஷாப்லேயும் கிடைக்காது, அது வந்து அது ஸ்பெஷல் டேஸில் மட்டும்தான் கிடைக்கும். நம்ம நம்ம ஷாப்பில் எல்லா நேரமும் கிடைக்கும். இந்த நாவலூரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஷாப் வந்து எல்லாருக்குமே தெரியும், 10 years தான் இங்கே இருக்கும். எல்லாருமே விரும்பி நம்மள்கிட்ட வருவாங்க, வாங்குவாங்க. இல்லை ரிவ்யூஸ்லாம் நல்லாவே வரும் நம்ம. அது இல்லாமல் என்ன, இந்த ஃபேஸ் கேக்கு, அதாவது ஒரு டாயோட ஃபேஸை அப்படியே கேக்காக பண்ணி அது ஒரு 1/2 kg அந்த ரேஞ்சில் வச்சு, 1/2 kg அந்த சைஸில் வச்சுருப்போம். அது பார்த்திங்கன்னா 600 தான் பண்ணுறோம். இந்த இடத்துல எப்படி பண்ணுறாங்கன்னு தெரில, ஆனால் நம்மள்கிட்ட இது நம்ம சிக்னேச்சர் மாதிரி. அது எப்போ வந்தாலுமே அந்த ஃபேஸ் கேக்கு கிடைக்கும் நம்மள்கிட்ட. அதை விரும்பி நிறையா பேர் வருவாங்க. அப்புறம் ரெட் வெல்வெட் கேக்கு, எல்லா கேக்கும் ரெடிலி அவைலபிள். அதே மாதிரி அந்த கேக் வேணும்னு சொன்னீங்கன்னா ஒரு 1/2 hour, 1 hour நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அதான் எங்களோட ஸ்பெஷலு. நம்ம ஷாப்பில் வந்து வெட்டிங் கேக்ஸு ரெடிலி அவைலபிள்னா நார்மல் 1 kg, 1/2 kg, அப்புறம் ஃபேஸ் கேக்கு இந்த மாதிரிலாம் ரெடியாக இருக்கும். நீங்கள் வேறு ஏதாவது ஸ்பெஷலாக ஏதாச்சும் கஸ்டமைஸாக அதை வேணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சொன்னீங்கன்னா இப்போ மார்னிங் கொடுத்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 4 o'clock அந்த மாதிரி டைமில் நாங்கள் டெலிவரி பண்ணிடுவோம், டெலிவரியே பண்ணிடுவோம். இங்கே இருந்து மகாபலிபுரத்தில், மகாபலிபுரம் கல்பாக்கம் வரைக்கும் நாங்கள் டெலிவரி கொடுக்குறோம். இந்த சைடில் பார்த்திங்கன்னா அடையார் வரைக்கும் டெலிவரி கொடுக்குறோம். கிண்டி சைடு, இந்த சைடு தாம்பரம் வரைக்கும் டெலிவரி கொடுக்குறோம். கோவளம் அந்த சைடு ஈஸியாக ஃபுல்லாகவே கொடுக்குறோம் டெலிவரி. இது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் கேக், வெட்டிங் கேக் பற்றியும் அவர்கிட்ட கேட்டிருந்தேன். அதுக்கு அவரோட பதில், வெட்டிங் கேக்ஸ்னால் மினிமம் 3 kg ஸ்டார்ட் ஆகுது. 3 kg 2 layers வரும். இப்போ 5 kg 3, அப்புறம் 8, 10 போக போக அடுக்கு அதிகமாகிட்டே இருக்கும். எந்த கேஜில் வேணாலும் எப்படி கேட்டாலும் நாங்கள் பண்ணி தருவோம். இப்போ பொதுவாக நம்மக்கிட்ட என்னென்ன வெரைட்டியில் கேக் இருக்குது, ஆனால் அது எந்த ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா? இப்போ நம்மள்ட்ட ஃப்ரெஷ் க்ரீம் மட்டும் இல்லை, பட்டர் க்ரீம் கேக்கும் நம்மள்ட்ட அவைலபிள். நார்மல் கேக் ஷாப்பில் இருக்கிற கேக் கூட நாங்கள் தந்துட்டுருக்கோம். அது 1/2 kg 200 ஸ்டார்ட் ஆகுது. அது இல்லாமல் ட்ரை கேக்ஸ், வெறும் ஸ்பாஞ்ச் கேக் மட்டும், அந்த கிறிஸ்மஸ் டைம்லலாம் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவாங்க, அந்த ஸ்பாஞ்ச் கேக் கூட தரோம். அது வந்து 250 grams வந்து 80 rupees கொடுத்துக்கிட்டுருக்கோம். இந்த டாய் கேக், பார்பி கேக் இதெல்லாம் பண்ணுறீங்க இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் வந்து இப்போ நான் ஒரு கஸ்டமராக உள்ளே வரேன் அப்படின்னா இதெல்லாம் எவ்வளோ குவிக்காக உங்களால் செஞ்சு கொடுக்க முடியும்? ஏன்னா இவ்வளோ வெரைட்டியான ஒரு டாய் கேக்ஸ்லாம் நான் வெளியில் பார்த்ததில்ல, அதனால் கேட்குறேன். ஆமாம், நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஆமாம், அது ரெகுலராக நம்ம பண்ணி வைக்கிறோம். அது நம்ம ஷாப்பில் ரெகுலராகவே இருக்கும். அதுக்கான கஸ்டமர் நிறையா பேர் இருக்காங்க. வந்து அப்படி இல்லைன்னா கூட ஒரு 10 minutes வெயிட் பண்ண சொல்லி நம்ம பண்ணி கொடுத்துருவோம். அது இல்லாமல் நம்மள்ட்ட பர்த்டே ஐட்டம்ஸு எல்லாமே இருக்குது. பர்த்டேக்கு தேவையான பொருட்கள், பேர்னர்ஸு, அப்புறமேட்டு கேண்டில்ஸு எல்லாமே நம்மள்ட்ட இருக்குது.
இப்போ பொதுவாக இப்போது ப்ரைஸிங்னு வரும்போது பிஃபோர் லாக்டவுன் ஆஃப்டர் லாக்டவுன் ப்ரைஸிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரீசெண்டாக நான் கேள்விப்பட்டேன். அது என்னென்னா வந்து லாக்டவுனுக்கு அப்புறம் வந்து நம்ம விலைங்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்படுறேன். இப்போ நம்ம ஷாப்பை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஆஃபர்ஸ் இருக்குங்களா, இல்லாட்டி அதை கட் பண்ணிட்டீங்களா? அதே ஆஃபரு, ஒன் கேஜி கெட் ஆஃப் கேஜி ஃப்ரீ, அதே ரேஞ்செலாம் கொடுத்துருக்கோம். ப்ரைஸில் எந்த வேரியும் பண்ணவே கிடையாது, குவாலிட்டியில் எந்த வேரியும் கிடையாது, அதை நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம். இதுக்கு மேலே தான் தர்றது கொஞ்சம் கஷ்டம் தான். நான் உங்கள் கேக்கை பர்சனலாக டேஸ்ட் பண்ணேன்றதுனால நான் சொல்கிறேன், குவாலிட்டி அண்ட் அதனோட ப்ரைஸிங்குமே வந்து ரொம்ப ரீசனபிளாக இருக்குது. அண்ட் அதனால தான் என் வியூவர்ஸ்க்கு நான் இதை சஜஸ்ட் பண்ணுறேன். அண்ட் அதனால தான் உங்களை நான் இன்டர்வியூ கூட நான் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. ஃப்ரெண்ட்ஸ், நான் மற்ற கேக் ஷாப்லேயும் நான் கேக் வாங்கியிருக்கேன், பட் இது எதுக்கு எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக தோணுச்சு அப்படின்னா வந்து இதனோட குவாலிட்டி, வெரைட்டி, அது மட்டும் இல்லாமல் இதனோட ப்ரைஸிங்குமே எனக்கு ரொம்ப ரீசனபிளாக தோணுச்சு. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்களுமே வந்து ட்ரை பண்ணலாம், டெஃபினட்டாக ட்ரை பண்ண வேண்டிய கேக் ஷாப் தான் இது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கேக் ஷாப்போட அட்ரஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களை ஒரு நல்ல வீடியோவில் நான் மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.